தினம் நம்முடைய ஆசிரமத்தின் வரலாற்றில் ஒரு பொக்கிஷமான தினம், மிகவும் புனிதமான தினம். பகவானுடைய எந்த மூர்த்தி நமக்கெல்லாம் ஆதாரமாய் இருந்து இன்றைக்கு நாம் கைகளால் தொட்டு தலையை வைத்து நமஸ்காரம் செய்து அத்தனை பிரார்த்தனைகளையும் சமர்ப்பிக்கின்றோமோ, அந்த மூர்த்தி பகவானுடைய பிரதான மூர்த்தி, பிரதான் மந்திரில் பிரதிஷ்டை செய்யப்பட்ட தினம், பிரதிஷ்டா தினம். எந்த வேத மந்திரமோ, வேத பாராயணங்களோ, பூஜா அர்ச்சகர்களோ இல்லை. வழக்கம் போல் பகவான் இன்றைக்கு பிரதிஷ்டை செய்யப்போகிறார். அன்றை 1995 அந்த மாதிரியான ஒரு எண்ணம் இருப்பதாக கூட வெளியில் காட்டிக்கொள்ளவே இல்லை, யாருக்கும் தெரியாது. இந்த அவருடைய வழக்கமான வழியிலேயே இந்த பிரதிஷ்டையும் மிக அற்புதமாக பகவான் செய்யும் அந்த காட்சியை நாங்கள் காண நேர்ந்தது. 1995 வருடமே பகவான் திரு கலாசாகரம் ராஜகோபால் அவர்கள் இந்தியாவில் மிகவும் பிரபலமான சிற்பி, பகவான் ரமணருடைய சிற்பத்தை அவர்தான் வடித்தார். அதை இன்றைக்கும் ரமணாசிரமத்தில் காணலாம். அது மட்டுமல்ல, அரசியல் பிரமுகர்கள், மிகவும் முக்கியமான தலைவர்கள் சிற்பங்களையும் அவர்கள் வடித்துள்ளார்கள். அவர் சன்னதி திரு நாட்களிலிருந்தே பகவானிடம் வந்து கேட்பார். நானே ஒரு முறை அங்கு இருந்திருக்கிறேன். அந்த சமயம் உங்களுடைய உருவத்தை வடிப்பதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு தர வேண்டும் என்று அவர் கேட்டிருக்கிறார். அவ்வப்பொழுது அவர் வந்து தரிசனம் செய்யும் பொழுதெல்லாம் இதை பற்றியும் பிரஸ்தாவிப்பார். ஆனால் பகவான் மௌனமாகவே இருந்து விடுவார். இதன் பிறகு 1995 பகவான் அன்றைக்கு கலாசாகரம், கலா என்றால் கலை, ஆர்ட், சாகரம் என்றால் கடல், அவருக்கு அது ஒரு பட்டப்பெயராக கொடுக்கப்பட்டது. அவர் கலாசாகரமாகத்தான் இருந்தார். அப்படி ஒரு கலை அவரிடம். அவர் வந்து தரிசனத்தில் அமர்ந்திருந்த பொழுது திடமென்று பகவான் திருமணி அவர்களை விட்டு அவரை கூப்பிடச் சொல்லி தன்னுடைய உருவத்தை வடிப்பதற்கு உத்தரவிட்டார். இது பெரிய கதை, இதை நான் மிகவும் சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன். அதன் பிறகு அந்த பழைய தரிசன மந்திர், ஏனென்றால் பகவான் 94 வருடம் டிசம்பர் மாதமே அந்த சுவாகத மண்டபம் முடிந்துவிட்டது, தரிசனம் கொடுக்க ஆரம்பித்து விட்டார் பகவான். அதனால் அதன் பிறகு இந்த பழைய தரிசன மந்திரில்தான் பகவானுடைய சிலையானது வடிக்கப்பட்டது. அதற்கு கிட்டத்தட்ட 2 வாரங்கள்தான் பகவான் உள்ளே சென்று, நாங்கள் எல்லோரும் வாசல் படியில் உட்கார்ந்திருப்போம், திரு கலாசாகரம் ராஜகோபால் மட்டும் உள்ளே இருப்பார், பகவான் மட்டும்தான் உள்ளே செல்வார். அதன் பிறகு பகவான் சில சமயம் ஸ்ரீ ராஜகோபால் அவர்கள் அவரை எப்படி நிற்க வேண்டும், எப்படி கையை தூக்க வேண்டும் என்று பகவான் காண்பிக்கும், பகவானை நிற்கச் செல்வார். பகவான் இயற்கையாக நிற்பார். ஆசீர்வதி போல் நிற்க வேண்டும் என்று அவர் வேண்டிக் கொண்டால் பகவான்
கையை தூக்கி அவரை பார்த்து ஆசீர்வதிப்பார். இப்படி இருந்தே 2 வாரங்களில் பகவானுடைய சிலை ஒரு திரு ராஜகோபால் அவர்கள் அவருக்கு வேண்டிய அளவில் தயாரித்து விட்டார். அதன் பிறகு பகவானுடைய போட்டோக்களை வைத்துதான் அவரை முழுதுமாக முடித்தார். அதன் பிறகு பகவான் சொன்னார், அது பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் முதலில் களிமண்ணில் இருந்தது, அதன் பிறகு பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸில் அதை போட்டார்கள். பகவான் சொன்னார், இதை உலோகத்தில் பண்ண வேண்டும், அதற்கு திண்டுக்கல்லில் நாம் இதை இந்த கதையெல்லாம் முன்பே ஒரு முறை பார்த்துவிட்டோம். அங்கு ஒரு ஃபேக்டரியில் இந்த சிலை வார்க்கப்பட்டது. அந்த அதையெல்லாம் நாம் விவரமாக பார்த்துவிட்டோம் முன்பே. திரு செட்டியார் அவர்கள், அவருடைய மருமகன் தின்னப்பன் என்ற ஒரு குழுவினர், அப்பொழுது அந்த ஃபேக்டரி ஓனர் அவரும் மிகவும் பக்தராகிவிட்டார். அவருடைய ஃபேக்டரியில் தான் அது பார்க்கப்பட்டது. பகவான் சொன்னார், அந்த சிலை வருவதற்கு முன்பு யாரும் அதற்கு பூஜை செய்யக்கூடாது, மாலை போடக்கூடாது என்றெல்லாம் சொல்லிவிட்டார். இருப்பினும் ஏதோ ஒரு முறை அந்த மாதிரி நேர்ந்து விட்டது போலும். பகவான் அந்த சிலை வந்து இறங்கும் பொழுது அது அநேகமாக ஜூன் மாதம் இருக்கலாம், அது வந்து இறங்கும் பொழுது பகவான் அதை பார்க்கவே இல்லை, அதை நேரே பழைய தரிசன மந்திரில் கொண்டு வைக்கும்படி சொல்லிவிட்டார். கிட்டத்தட்ட 6 மாதங்கள் அந்த பழைய தரிசன மந்திரில் மூடியபடிதான் இருந்தது. யாரும் அதை பார்க்க விடவில்லை பகவான், யாரும் பார்க்கக்கூடாது என்று சொல்லிவிட்டார். அந்த 6 மாதங்கள் பகவான் உள்ளே செல்லாமல், அந்த மூர்த்தியை பார்க்காமல், அந்த மூர்த்தியை தன் சக்தியை செலுத்தி வந்தார். பகவான் அதை பார்க்க வேண்டும் என்றில்லை, உள்ளே செல்லவே இல்லை. ஆனால் அந்த மூர்த்தியானது பகவானுடைய சூக்ஷ்ம நிலையில் அவருடைய சக்தியால் நிரப்பப்பட்டது. இதன் பிறகு 96 திரு லீலோசுவிக் அவர்கள் ஒரு 15 நாட்கள் வந்து தங்கியிருந்தார்கள் ஆசிரமத்தில். அவர்கள் 15ஆம் தேதி வரையிலும், டிசம்பர் 15ஆம் தேதி வரையிலும் அங்கே அப்பொழுது டைனிங் ஹாலில் பகவான் தரிசனம் கொடுக்க ஆரம்பித்து விட்டார்கள். அவர்கள் ஊருக்கு சென்றார்கள் 15ஆம் தேதி. அதன் பிறகு 2 நாள் விட்டு 18ஆம் தேதி சாயங்காலம் ஒரு 5:30 இருக்கும் பகவான் தரிசனம் கொடுத்து கொண்டே இருந்தார்கள். யாருக்குமே எந்த விதமான அதை பற்றிய ஒரு அறிவும் கிடையாது. எல்லோரும் வழக்கம் போல் நாங்கள் பாடிக்கொண்டே இருந்தோம். தரிசனுக்கு எல்லோரும் வந்து அமர்ந்திருந்தார்கள். பகவான் அத்தனை பேரையும் ஆசீர்வதித்துக் கொண்டிருந்தார்கள். திடமென்று ஆசீர்வதித்துக் கொண்டிருந்தார்கள். திடமென்று ஒரு 5:45 இருக்கும் விருட்டென்று பகவான் எழுந்தார். என்னிடம் சொன்னார், தேவ்கி நீங்கள் எல்லோரும் இங்கேயே இருந்து இந்த பஜனையை முடித்துவிட்டு 6 மணிக்கு பிரதான் மந்திரிக்கு வாருங்கள். இப்பொழுது என் பின்னால் நீங்கள் வர வேண்டாம், இந்த பிச்சைக்காரனுக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கிறது என்று கூறினார். உடனே நாங்கள் அங்கு அமர்ந்தபடி அதே இந்த பஜனையை தொடர்ந்து கொண்டிருந்தோம். அதன் பிறகு வெளியே வந்தவர் திரு செட்டியார், அதை பற்றி எழுதியிருக்கிறார். திரு மணி அவர்கள் அதை பற்றி எழுதியிருக்கிறார்கள். பகவான் வெளியில் வந்து ஒரு நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டு கலாசாகரன் ராஜகோபால் அவர்களை கூப்பிட்டு அனுப்பினார். அவர் அந்த சிலை செய்வதற்காகவே திருவண்ணாமலையில் ஆசிரமத்துக்கு அருகிலேயே ஒரு வீடு, ஆசிரமமே அதை ஏற்பாடு செய்து கொடுத்தது. அங்கு அவரும் அவர் மனைவியும் இருந்து வந்தார்கள். கிட்டத்தட்ட 1 வருட காலம் அவர் இருந்தார்.
அவரை வரவழைத்தவுடன் பகவான் சொன்னார், இந்த பிச்சைக்காரனுடைய சிலையை இந்த பழைய தரிசன மந்திரிலிருந்து எடுத்து வந்து இந்த பிரதான மந்திரில் பிரதிஷ்டை செய்ய வேண்டும் என்றார். திரு ராஜகோபால் அவர்கள், ஓ அப்படி செய்துவிடலாமே, அடுத்த வாரமே செய்துவிடலாம் என்று கூறினார். உடனே பகவான் சொன்னார், இப்பொழுதே செய்ய வேண்டும் என்றார். அவர் பிரமித்து போய் நின்று விட்டார். அவருடைய வரலாற்றிலேயே அந்த மாதிரி எல்லாம் நடந்தது கிடையாது. திடமென்று பகவான் கூப்பிட்டு அனுப்புகிறார், பழைய தர்ஷன் மந்திரில் உள்ள சிலையை பிரதான மந்திரிக்கு எடுத்து வர வேண்டும், அங்கு பிரதிஷ்டை செய்ய வேண்டும் என்று சொல்கிறாரே, இது என்னது, இது நடக்கக்கூடிய காரியமா என்று வியப்பாக பிரமித்து போய் நின்றார். அதன் பிறகு மிகவும் சுறுசுறுப்பாக ஆசிரமமே அத்தனை திரு மணி அவர்கள், அவருக்கு பழக்கமல்லவா பகவானுடைய திடீர் திடீர் முடிவுகளும் திடீர் திடீர் செயல்களும் அவருக்கு மிகவும் பழக்கம். அவருக்கு தெரியும், பகவான் ஒன்று நினைத்தாரானால் அதை செய்யாமல் முடிக்க மாட்டார் என்று. அது செய்ய முடிந்த காரியமாகத்தான் இருக்கும். ஆரம்பத்தில் அது எப்படி ஒரு பிரமிப்பு தரக்கூடிய சாத்தியமில்லாத காரியமாக இருந்தாலும் பகவானுடைய பேரருளால் அது சாத்தியமாகிவிடும். இதை உணர்ந்தவர் திரு மணி அவர்கள் எல்லா ஒர்க்கர்ஸையும் கூப்பிட்டார். அதன் பிறகு அதற்கு ஒரு சில மாதங்கள் முன்னாடி பகவான், அதுவும் திடீரென்று தான் நடந்தது, சுதாமாவில் இருக்கும் பொழுது என்னிடம் சொன்னார், தேவ்கி இங்கு இருக்கக்கூடிய நாமா நூல் புக் எல்லாம் ஒரு மூட்டையாக கட்டு என்றார். உடனே ஆசிரமத்திலிருந்து ஒரு ஊழியரை வரவழைத்து அவருடைய உதவியுடன் சுதாமாவில் வந்து தங்கியிருந்த யார் யாரோ அனுப்பியிருப்பார்கள். பல வெளிநாடுகளிலிருந்தும் ராமநாமங்கள் வந்திருந்தன. யோகிராம் சுத்மா நாமங்கள் நாங்கள் எழுதி கொண்டே இருப்போம். இப்படி ஒரு சாக்கு நிறைய நாம நோட்புக் சேர்ந்து விட்டது. அந்த ஊழியரை வைத்து அதை கட்டி முடித்தாகிவிட்டது. பகவான் அதை எடுத்து வர சொன்னார். அன்றைக்கு அவர் திரு மணி அவர்களிடம் இந்த பிரதான் மந்திரியுடைய மையத்தை கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொன்னார். பிறகு சிறிது நேரத்தில் பகவானே நடந்து வந்து இன்றைக்கு இருக்கும் அந்த சிலை, பகவானுடைய மூர்த்தி, சிலை என்று சொல்லவே கூடாது, அது ஒரு வைப்ரண்ட் மூர்த்தி, உயிரோட்டமாக இருக்கிறார் பகவான். இன்றைக்கு பகவான் நின்று கொண்டிருக்கும் அந்த இடத்தில் பகவான் வந்து ஒரு காலை வைத்து ஒரு அழுத்தி அழுத்தி, இதுதான் இந்த ஹாலினுடைய மையம், இதை ஒட்டி ஒரு பள்ளம் தோண்டுங்கள் என்று சொல்லிவிட்டார். ஒரு சிறிய பள்ளம் தான், 3 அடிக்கு 3 அடி. எல்லோரும் என்ன நடக்கப் போகிறது என்று பார்த்து கொண்டே இருந்தோம். அப்பொழுது அவர் என்னிடம் சொன்னார், தேவ்கி சுதாமாவிலிருந்து கொண்டு வந்த நாமா நோட்புக்கள் எங்கே என்று கேட்டார். அந்த மூட்டை கொண்டு வரப்பட்டது. பகவான் சொன்னார், அதை அது அந்த மூட்டைக்குள் இறக்க சொல்லி ஆசிரம ஊழியர்கள் அதை இறக்கினார்கள். பிறகு அந்த குழியை மூடிவிட்டார்கள். மூடிவிட்டு ஒரு அடையாளம் வைத்தார்கள் 4 மூலையிலும். இது சில மாதங்களுக்கு முன்பு நடந்தது. அதன் பிறகு பகவான் 18ஆம் தேதி டிசம்பர் மாதம் மாலை வேளையில் திடமென்று வெளியே வந்து கலாசாகரம் அவர்களை வியப்பில் ஆழ்த்தி ஆசிரம ஊழியர்களை கொண்டு அந்த பிரதான் பழைய தரிசன மந்திலிருந்து பகவானுடைய மூர்த்தியை எடுத்து வரச் செய்தார்கள். அவர்கள் சயன கோலத்தில் இருக்கும் மகாவிஷ்ணுவை போல் அதை தூக்கி வந்தார்களாம். கிட்டத்தட்ட 20 பேர் அதை தூக்கி வந்தார்கள். பிறகு உள்ளே என்ஜினியர் சிவகுமார் செந்தில் என்பவர் அப்பொழுது இருந்தார்கள். அவர்கள் இருவரையும் அனுப்பித்தார். கொத்தனார்கள் 4 பேர், அது தவிர்த்து 20 பேர் வேலை செய்வதற்கு. அந்த குழிக்கு அக்ராஸாக அந்த மூர்த்தியை தாங்குவதற்கு தண்டவாளம் போல் 2 அமைப்புகள் அமைத்து அதில் கொண்டு வந்து அந்த குழியின் மேல் பகவானை நிறுத்தினார்கள்.
பகவானை நிறுத்திய பிறகு யாருமே எந்த ஒரு சிலையையும் எந்த ஒரு மூர்த்தியையும் கீழே ஒரு மேடை போட்டு ஒரு பீட்டம் அமைத்து அதன் மேல்தான் அதை வைப்பது வழக்கம் அல்லவா? நம் பகவான் அப்படியே எல்லாவற்றையும் மாற்றிவிட்டார். முதலில் பகவானுடைய மூர்த்தி வந்து இறங்கி அந்த நடு மையத்தை வைக்கப்பட்டது. அந்த மையமே பகவான் வந்து காலால் அழுத்தி காண்பித்தது தான். அதன் பிறகு என்ஜினியர்கள் அவர்களுடைய கருவிகளை கொண்டு அந்த மையத்தை கண்டுபிடித்த பிறகு அது சரியாக பகவான் சொன்ன இடமாக இருந்தது கண்டு எல்லோரும் இருந்தார்கள். இப்பொழுது திடமென்று பகவான் வந்து சிலையை கொண்டு வந்து அந்த சிறிய பள்ளத்திற்கு மேலே வைக்க வேண்டும் என்று உத்தரவிட்டு விட்டார். அது வைக்கப்பட்டு ஆகிவிட்டது. அது கூட படுத்த நிலையில் இருந்த அந்த சிலையானது நிமிர்த்து வைக்கப்பட்டது. பகவான் சொன்னார் அது தெற்கு பக்கத்தை பார்த்து நிற்க வைக்க வேண்டும் என்று. தட்சிணாமூர்த்தி தெற்கை நோக்கி தான் இருப்பார். இவர் நின்ற கோலமாக இருந்தாலும் தான் தட்சிணாமூர்த்தி என்பதை இந்த குறிப்பால் நமக்கு வெளியிட்டார். அதன்படியே தெற்கை நோக்கி அந்த பகவானுடைய மூர்த்தியானது வைக்கப்பட்டது. இதன் பிறகுதான் அந்த லீலை ஆரம்பமாகியது. பகவான் சொன்னார், கலாசாகர் ராஜகோபால் அவர்களும் இருந்தார்கள், இப்பொழுது பீடம் அமையுங்கள். பீடம், சிலை வைத்த பிறகு பீடம், இது எங்கேயுமே கேள்விப்படாத ஒன்று. பூமியின் மேல் சிலை வைத்த பிறகு பூமிக்கு கீழே, அதுவும் என்ன ஒரு கண்டிஷன் என்றால் அந்த சிலையை நாம் நகர்த்தவே கூடாது, அதை யாரும் தொடக்கூடாது, நகர்த்தக்கூடாது என்று சொல்லிவிட்டார். பகவானுடைய மூர்த்தியை நகர்த்தாமல் இந்த மகத்தான பணி, எனக்கு ஞாபகம் இருக்கிறது, நாங்கள் 7 மணி வரை, நாங்கள் 6 மணிக்கு வந்து பார்த்தபோது டைனிங் ஹாலில் அந்த பஜனை செஷன் முடிந்து நாங்கள் பிரதான மந்திரிக்குள் நுழையும் பொழுது அவ்வளவு ஒரு பிரமிப்பு எங்களுக்கு தெரியாது. பகவான் அன்றைக்கு அதை வைக்கப் போகிறார் என்று அந்த சிலைக்கு அருகிலேயே ஒரு நாற்காலி இப்பொழுது இருக்கிறது அல்லவா, அந்த இடத்தில்தான் பகவான் நாற்காலி போட்டு அமர்ந்து கொண்டிருந்தார். நாங்கள் உள்ளே நுழைந்தோம். அதன் பிறகு கிட்டத்தட்ட 7 மணி வரையிலும், 7:30 இருக்கும், பகவான் கலாசாகரம் ராஜகோபால் நாங்கள் எல்லோரும் அங்குதான் அமர்ந்திருந்தோம். பகவான் இந்த மூர்த்தியை நகர்த்தாமல் கீழே ஒரு பெரிய பள்ளம் தோண்டி அந்த பள்ளத்தில் சிமெண்ட் போட்டு, செங்கற்கள் வைத்து சிமெண்ட் போட்டு இதை தாங்கக்கூடிய, இந்த சிலையினுடைய பளுவை தாங்கக்கூடிய அளவுக்கு மேடை அமைக்க வேண்டும் என்று கூறிவிட்டார். அது ஒரு என்ஜினியரிங் மார்வல் என்று சொல்ல வேண்டும். கலாசாகரம் ராஜகோபால் சொல்லிவிட்டார், இதை இது என்ன, இது எல்லாமே மாறி மாறி நடக்கிறது இங்கே, இது சாத்தியமே கிடையாது. ஒரு சிலை வைத்த பிறகு கீழே எப்படி நாம் பீட்டம் அமைக்க முடியும்? இப்பொழுது நீங்கள் பூமியை தோண்ட வேண்டும் என்றாலும் அந்த சிலையை தொடக்கூடாது, அதை நகர்த்தக்கூடாது என்று சொல்கிறார், இது எப்படி சாத்தியம் என்று கேட்டார். அன்றைக்கு பகவான் மணியை பிரதான் மந்திரிக்குள் வருவதற்கு அனுமதித்தார். அவருக்கு அந்த மாதிரி ஒரு உத்தரவு ஆகியிருந்தது, பிரதான் மந்திரிக்குள் பகவான் இருக்கும் நேரத்தில் அவர் உள்ளே வரக்கூடாது என்று. அவர் அதை கடைபிடித்து வந்தார். அன்றைக்கு பகவான் அவரை உள்ளே வர சொல்லி இந்த வேலையை பார்ப்போம், எல்லோருமாக சேர்ந்து செய்யுங்கள், அப்பாவுடைய அருள் நிரம்ப இருக்கிறது, இது கண்டிப்பாக நடக்கும், கவலை வேண்டாம், நீங்கள் எல்லோரும் செய்யுங்கள் என்று சொன்னார். ஒரு 7:45 அவர்கள் வேலையை தொடங்கியவுடன் பகவான் எல்லோரையும் ஆசீர்வதித்து விட்டு நாங்கள் சுதாமாவுக்கு சென்று விட்டோம். அந்த இரவு முழுவதும் விடிய விடிய கலாசாகரம் ராஜகோபால் அவர்களும் அவரால் முடிந்த அளவுக்கு இருந்துவிட்டு அவரும் வீட்டுக்கு சென்று விட்டார். திரு மணி அவர்கள் ஆசிரம ஊழியர்களை எல்லாம் வைத்துக்கொண்டு கிட்டத்தட்ட 7 அடி பள்ளம் தோண்டி, 7 அடி அகலத்திற்கு 7 அடி ஆழத்திற்கு பள்ளம் தோண்டி
அதன் உள்ளே அந்த சிற்பத்தினுடைய சுற்றி இரண்டு பேர் குழியில் இறங்க செய்து செங்கற்களை அடுக்கி சிமெண்ட் போட்டு பகவானுடைய அருளின்றி அது நடந்திருப்பதற்கு சாத்தியமே இல்லை. ஆனால் அவருடைய அருளை ஒட்டி அன்றைக்கு உழைப்பதற்கு தயாராக இருந்தார்கள் திருமணி அவர்களும் ஊழியர்களும் என்ஜினியர்களும் கொத்தனார்களும் அத்தனை பேரும் சேர்ந்து பகவானுடைய அருளினால் மறுநாள் காலை கிட்டத்தட்ட 4:30 வரையிலும் அங்கு இருந்தார்களாம். நாங்கள் 7 மணிக்கு மறுபடியும் பகவான் பிரதான மந்திர் வாசலில் 1 நிமிடம் காரை நிறுத்தி சொன்னார். இறங்கி அங்கே வாசலில் நின்றபடி பார்த்தார். அப்பொழுது பகவானுடைய மூர்த்தியானது அதை சுற்றி அதற்கு கீழே இத்தனை பெரிய பள்ளம் தோண்டி செங்கற்கள் வைத்து ஒரு பெரிய பீடம் அமைத்திருக்கிறார்கள் என்பதற்கான எந்த சுவடும் இல்லை. அத்தனை நேர்த்தியாக அழகாக அது அமைக்கப்பட்டிருந்தது. பகவான் இறங்கி அதை ஒருமுறை பார்த்துவிட்டு மறுபடியும் பிரேக்ஃபாஸ்ட் ஹட், அதாவது காலை உணவு கூடத்திற்கு சென்று விட்டார். அங்கு போய் நாங்கள் காலை உணவு எடுத்த பிறகு பகவான் திரும்ப பிரதான மந்திரிக்குள்ளே நுழைந்து அங்கே உட்கார சொன்னார். அதன் பிறகு அந்த மூர்த்திக்கு என்னை ஆரத்தி பண்ண சொன்னார். முதல் ஆரத்தி அன்றைக்கு பகவானுடைய மூர்த்திக்கு நடைபெற்றது. இதை என்றைக்கு பிரதிஷ்டை தினம் என்று சொல்ல முடியும். முதல் நாள் அவர் வைத்தது 18ஆம் தேதி அவர் வைத்ததையா அல்லது அடுத்த நாள் ஆரத்தி எடுத்ததையா இல்லை அதற்கு முன்னாலேயே அந்த இடத்தில் அத்தனை ப்ரிப்பரேஷன்ஸ் நடந்து கொண்டிருந்தது. ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடியே பகவான் அந்த இடத்தை காண்பித்து அந்த பள்ளத்தை 3 அடிக்கு 3 அடி ஒரு பள்ளம் தோண்ட செய்து அதில் ராமநாம பிரதிஷ்டை செய்தார்கள். முதலில் நாம பிரதிஷ்டை நடந்தது அந்த இடத்தில். ஆனால் பகவான் எப்பொழுதும் இருந்து கொண்டு ஆசீர்வதித்துக் கொண்டே இருந்ததால் நாங்கள் யாரும் அதை அதிகமாக கவனத்தில் வைத்துக் கொள்ளவே இல்லை. ஆனால் பகவானுடைய மூர்த்தி அங்கு வந்த பிறகு சிறிது நாளில் பகவான் பிரதான் மந்திரிலேயே தரிசனம் கொடுக்க ஆரம்பித்து விட்டார்கள். அந்த பகவானுடைய மூர்த்திக்கு அருகிலேயே இப்பொழுது அந்த நாற்காலி இருக்கிறது அல்லவா, அங்கே உட்கார்ந்து கொண்டு தரிசனம் கொடுத்தார், கொடுக்க ஆரம்பித்தார். 3 வருடங்களுக்கு முன்னாலேயே தன்னுடைய பக்தர்களை பகவானுடைய மூர்த்தியை வழிபடச் செய்வதற்கு பழக்கினார் என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் அதன் பிறகு பகவானிடம் அருகே சென்று அவரை நமஸ்கரித்து அவருடன் உட்கார்ந்து பேசுவதெல்லாம் நின்றுவிட்டது. வருகிற அத்தனை பேரும் ஒரு வரிசையில் வந்து பகவானுடைய மூர்த்தியை சுற்றி வந்து அங்கே நின்று கைகூப்பி அந்த இடத்திலிருந்தே பகவானை தரிசனம் செய்து சென்று விடுவார்கள். அப்படித்தான் அந்த சமயத்தில் பகவான் ஏற்பாடு செய்தார். ஆக கிட்டத்தட்ட 3 வருடங்களுக்கு முன்பாகவே பக்தர்களுக்கு பகவானுடைய மூர்த்தி, அப்பொழுது சொன்னார் பகவான், இந்த பகவானுடைய மூர்த்தி, இந்த மூர்த்தியின் முன்பு இதை வலம் வந்து என்ன பிரார்த்தனை யார் செய்தாலும் என்னுடைய தந்தை அதை நிறைவேற்றுவார் என்று வாக்கு கொடுத்திருந்தார். அது இன்றைய அளவும் நமக்கு பேரனுபவமாக இருந்து வருகிறது. இந்த 18ஆம் தேதி அன்றுதான் பகவான் பிரதான் மந்திரிலிருந்து அந்த மூர்த்தியை எடுத்து வந்து பழைய தரிசன மந்திரிலிருந்து அந்த மூர்த்தியை எடுத்து வந்து பிரதான் மந்திரில் அந்த மாலை வேளையில் அவருடைய சன்னிதானத்தில் அவருடைய பிரசன்ஸில் அது வைக்கப்பட்டது. அதனால் அதையே நாம் பிரதிஷ்டையாக எடுத்துக்கொண்டு பகவானுடைய பார்வையில் பகவானுடைய சன்னிதியில் சன்னிதானத்தில்
அந்த மூர்த்தி இறக்கப்பட்ட அந்த தினம், பிரதிஷ்டை செய்யப்பட்ட அந்த தினம்தான் பிரதிஷ்டா தினம், இன்றைய தினம். நிறைய விவரங்கள் இதை ஒட்டி இருக்கின்றன. இதையெல்லாம் சொல்வதற்கு தனியாகவே ஒரு சொற்பொழிவு வேண்டும். இன்றைக்கு அந்த தினமான அந்த மாலை வேளையில் நம்முடைய இந்த பகவானுக்கு மலர்கள் வேண்டாம் என்று தீர்மானித்து விட்டதால் எப்பொழுதும் வருடாவிடம் மலர் அபிஷேகம் பண்ணுவோம். இந்த பகவானுடைய இந்த மூர்த்திக்கு மாலை வேளையில் கூடை கூடையாய் மலர்களை கூட்டி அபிஷேகம் செய்வது உண்டு. இந்த பிரதிஷ்டா தினத்தில் இப்பொழுது அது வேண்டாம் என்று தீர்மானித்து விட்டதால் பகவானுடைய உற்சவ மூர்த்தியை அருகே வைத்து அந்த உற்சவ மூர்த்திக்கு மலர் அபிஷேகம் நடக்கும். அதன் பிறகு ஒரு ஆரத்தி பகவானுடைய மூர்த்திக்கும் உற்சவ மூர்த்திக்கும் சேர்த்து நடத்தப்படும். இதை ஒளிபரப்ப முடிவு செய்துள்ளது. அதனுடைய விவரங்கள் எல்லாம் இந்த ஃபேஸ்புக்கில் அறிக்கையாக கொடுக்கப்படும். இந்த நாளான இந்த புனித நாளில் எப்பேற்பட்ட ஒரு ஒரு லீலை நடத்தி பகவான் பெரிய திருவிளையாடல் அல்லவா, மூர்த்தியை தொடாமல் நகர்த்தாமல் அதன் கீழே பீடம் அமைத்த இந்த விந்தையை எப்படி கொண்டாடினாலும் தகும். இன்றைக்கு நாம் மலர் தூவி வழிபடுவோம். அதை பற்றிய விவரங்கள் பின்னால் வரும். இப்பொழுது நம்முடைய அந்த மூர்த்தி இத்தனை வருடங்களாக எப்படி நமக்கெல்லாம் அருள் பாலித்து வருகிறார். பகவான் சொல்லியிருக்கிறார், இதை இந்த பிச்சைக்காரனுடைய சிலை என்று நினைத்து விடாதீர்கள். என்னுடைய தந்தை இங்கே இருக்கிறார், உயிரோட்டமாய் இருக்கிறார். இங்கு வந்து பிரார்த்தனைகள் செய்பவர்களுடைய பிரார்த்தனைகள் நிறைவேறும். ஏன், இவருடைய முகத்தில், இந்த சிற்பத்தின் முகத்தில், இந்த மூர்த்தியின் முகத்தில் பாவங்கள் மாறுவதையும் காண்பீர்கள் என்று சொன்னார். அதை உண்மையாகவே பலர் பார்க்கிறோம். சில சமயம் கைகள் அசைவதை பார்க்கிறோம், சில சமயம் கால்கள் அசைவதை பார்க்கிறோம். மூர்த்தி மூச்சு விடுவதை கூட பார்க்க முடியும். அவருடைய பாதங்களை தொடுபவர்களுக்கு தெரியும், அது மெது மெதென்று ஒரு பகவானுடைய பாதத்தை தொடுவதை போன்ற அந்த உணர்வை தரும். அதில் இருக்கும் சக்தி நமக்கு சில சமயம் ஷாக்காக ஒரு இன்ப அதிர்ச்சியை கொடுக்கும். அத்தனை சக்தி நிரம்பியது. இன்றைய அளவும் அந்த சக்தியோடு எல்லோருக்கும் வேண்டிய வரங்களை எல்லாம் தந்து கொண்டிருக்கிற அந்த மூர்த்தியின் முன்பு இன்றைய பிரார்த்தனையை நாம் சமர்ப்பிப்போம். பகவான் எப்பேற்பட்ட ஒரு லீலை ஒரு விந்தையை நடத்தி இங்கு நின்று கொண்டு தெற்கு முகமாய் பார்த்து தட்சிணாமூர்த்தியாய் அருள் பாலித்து வருகிறீர்கள். தங்களுக்கு தெரியாதது எதுவும் இல்லை, தங்களால் முடியாதது எதுவும் இல்லை. தாங்கள் இன்றைய அரண்டு மிரண்டு போயிருக்கும் உலகத்தின் மக்களின் மனத்திலிருந்து பயத்தை போக்கி